எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி ஜாப் எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை சங்கம் தான். ஸோ இது எங்கேருந்துன்னா தருமபுரி மாவட்டம். ஸோ அங்கேருந்து ஜாப் ரிலீஸ் பண்ணிடலாம். இது எந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒப்பந்த அடிப்படையில் நடந்துகிட்ருக்கு தான் இந்த ஜாப். ஸோ இதுக்கு உண்டானது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி, ஸோ மருத்துவமனை அந்த மாதிரி உண்டானதுக்கு உண்டான ஜாப்ஸ் தான் இது. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 10 வகையான ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்க்கலாம்? ஸோ இதில் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக் கன்சல்டன்ட் சொல்லிட்டு ஒரு வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. நீங்கள் வந்து இதில் வந்து MBBS, BDS அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். செகண்ட் பர்சன் பார்த்தோம் அப்படின்னா, சோசியல் ஒர்க்கர். ஸோ இதுலேயுமே வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இதில் கிராஜுவேட் இன் சோசியாலஜி சோசியல் ஒர்க் ஆர் கிராஜுவேட் இன் சோசியாலஜி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 13,000 சேலரி, 23-35 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதில் வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் தான். நீங்கள் வந்து 10th+2 முடிச்சிருக்கணும், அது போக வந்து கம்ப்யூட்டர் லிட்ரேட் தெரிஞ்சுக்கணும், மினிமம் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000 சேலரி. ஸோ இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 18-35 வரை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சைக்கோதெரபிஸ்ட். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ், இதில் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் அதில் முடிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் யங் ஹியரிங் இம்பேர்டு சில்ட்ரன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்கீம் அப்படின்ற மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, டிப்ளமோ இன் ட்ரைனிங் யூத் டெஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்னில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குண்டான சேலரிஸ் பார்த்தோம் அப்படின்னா 15,000. ஸோ இதோட ஏஜ் லிமிட் வந்து 23-35 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்னு சொல்லிட்டு 4 பேர் எடுத்துட்டுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து 8வது பாஸ் ஆகிருக்கணும், அது போக வந்து உங்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8,500 சேலரி. ஸோ அது போக வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18-35 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டில் வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா பிகாம் முடிச்சிருக்கணும், வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் டேலி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12,000 சேலரி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து ஒரு வேகன்சிஸ். தென் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டிரைவர் மொபைல் மெடிக்கல் யூனிட்டின்னு சொல்லிட்டு 3 பேர் எடுக்கிறாங்க. ஸோ அது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th பாஸ் ஆகிருக்கணும், அது போக வந்து ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எது வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குண்டான சேலரிஸ் பார்த்தோம் அப்படின்னா 9,000. ஸோ அதுக்கடுத்து செகண்ட், அதுக்கப்புறம் கிளீனர் மெடிக்கல் யூனிட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிரைவர் பார்த்தோம், அதுக்கடுத்து வந்து கிளீனர். ஸோ இதில் வந்து 5 பேர் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து இது 8th பாஸ் ஆனாலே அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எழுதப்படிய தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குண்டான சேலரிஸ் பார்த்தோம் அப்படின்னா 6,500 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சிலரி நர்சிங் மிட்வைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ், 2 இயர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இதுக்குள்ள சேலரி வந்து 14,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டென்டல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரே ஒரு வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. இது நீங்கள் 12th முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து டென்டல் ரிலவென்ட்டடாக உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு கிளினிக்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்குண்டான சேலரிஸ் பார்த்தோம் அப்படின்னா 10,300 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குண்டான ஏஜ் லிமிட் 23-35 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, லேப் டெக்னீஷியன் சொல்லிட்டு ஒரு ஆள் எடுக்கிறாங்க. அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, DMLT அப்படி இல்லை அப்படின்னா CMLTயில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 13,000 சேலரி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிபந்தனைகள்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பணி நிரந்தரம் செய்யப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த டெம்பரரி கீழே தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் வந்து இதில் இது அதாவது வந்து இல்லை இரகுலர் அந்த மாதிரி வந்து ஆக்டிவிட்டீஸ் இருந்து காட்டினீங்க அப்படின்னா, ஸோ அவங்க நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து விண்ணப்பம் அனுப்பக்கூடிய அட்ரஸ். ஸோ இதில் அனுப்ப வேண்டியதுக்கு என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட புகைப்படம், அதுக்கப்புறம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஃபார்ம்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணிக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.